ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. தத்துவாஞ்சரி கிளையினுடைய முன்னாள் பொருளாளராக இருந்த சகோதரர் அவருடைய ஜனாசா தொழுகில் கலந்து கொண்டு ஒரு கிராத் நன்மையை அடைந்தவர்களாகவும் அடக்கம் செய்துவிட்டு இரண்டு கிராத் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவும் நாம் எல்லாம் இங்கே இருக்கின்றோம். இந்த தருணத்தில் மரணம்தான் மிகப்பெரிய ஒரு பயானாக இருக்கிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகின்ற மரணம். இந்த மரணத்தை யார் நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் மறுமையை நினைவுகூறுவதாக அவருடைய வாழ்க்கை மாறிவிடும். எந்த நிலையிலும் எந்த கணத்திலும் நிச்சயமாக மரணம் நம்மளை வந்து அடையும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை நோக்கியும் அவனுடைய தூதரனுடைய வழிகாட்டுதல் நோக்கியும் நடத்தி கொண்டு சென்றுவிடும். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களில் மரணத்தை வெல்பவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இன்னல்லதீன தஃபிரூன மின்ஹும், இன்னல் மௌத்தல்லதீன தஃபிரூன மின்ஹும், இந்த மௌத் இருக்கிறதே மரணம் இருக்கிறதே அது உங்களை வந்து சந்திக்கும். இன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப எல்லா சூழ்நிலையிலும் மரணத்தை எதிர்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இப்பொழுது இவரை மண்ணறையில் அடக்கம் செய்துவிட்டோம், இவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஒரு தௌஹீத்வாதியாக இவருடைய வாழ்க்கை வெளிப்படையாக நம்மிடம் தெரிந்ததாக இருந்தது. தௌஹீத் களத்திலே பயணித்தார். அல்லாஹ் இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வாக்களிக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, இத்தக்குள்ளா அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திகி ஒலா தமுத்துன்ன இல்லாவான்து முஸ்லிமும், நீங்கள் முஸ்லிம்களாக அன்று மரணித்து விடாதீர்கள். அப்போ உங்களுடைய கடைசி பயணம், உங்களுடைய கடைசி நிகழ்வு கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். யார் அதை அடைந்து கொண்டார்களோ நிச்சயமாக மறுமை என்ற மிகப்பெரிய வாழ்விற்கு அல்லாஹ் அதனை கொண்டு செல்கிறான். மன்னரிலே அடக்கம் செய்துவிட்ட பிறகு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். எதுக்கு? மன்னரையில் அடக்கம் செய்துவிட்டவர் நாம் சென்றவுடன் நம்முடைய காலடி ஓசைகள் அவர்களுக்கு கேட்க வைக்கப்படும். அவர் மைத்தா போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் இது நடக்கும். ஏன் கேட்க வைக்கிறான்? உம்மை விட்டு எல்லா மனிதர்களும் சென்று விட்டார்கள், இன்று நானும் நீனும் தான் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் தனித்து விடப்படும். அப்ப மலக்குமார்கள் நான்கு கேள்விகளை எழுப்புவார்கள். பெரும்பாலும் நம்ம மூணு கேள்வி தான் கேள்விப்பட்டிருப்போம், நான்கு கேள்விகளை எழுப்புவார். சொல்றாங்களா, ஒன்ட்ட நாலு கேள்வி கேட்கணுங்கிறாங்கள, இதைத்தான் சொல்வார்கள். நான்கு கேள்வியை கேட்பார்கள். ஒன்னு, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? உலகத்தில் யாரெல்லாம் தட்டு தகடு தாயத்து தர்கா வழிபாடு இதில் மூழ்கி கிடந்தார்களோ அவர்களுக்கு நான் எழாது சொல்ல வராது. அல்லாஹ்தான் இறைவன் சொல்ல வருமா? அப்ப யார் ஏகத்துவவாதியாக இருந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு அகத். பிலால் அவர்கள் சொன்னார்களே, ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மிதியிலும் சொன்னார்களே, அல்லாஹு அகத் என்று அவர் சொல்லிவிடுவார். மன் ரப்புக்க, அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவார்கள். நாம் இருக்கணும்னா உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கியிருக்கும். நான் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவேன், வந்த நான் பேப்பர்ல எழுதி வச்சு சொல்லிடுவேன், அந்த திடுக்கிடும் நிகழ்ச்சியில ஒண்ணுமே புரியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் யார் அல்லாஹை மட்டும் வணங்கினார்களோ அவர்கள் இதற்கு பதில் சொல்லி விடுவார்கள். அடுத்து மன் நபிக்க, ஒரு நபி யார்? யார் உலகத்துல நம்ம சொல்றோம்ல ரசூலாவை பின்பற்றுங்க, ரசூலாவை பின்பற்ற ஏன் கத்துறோம்? மன்னரையில இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உலகத்துல நபியை யார் பின்பற்றவில்லையோ, நபி வழிப்படி யார் திருமணம் முடிக்கவில்லையோ, நபி வழிப்படி யார் வாழவில்லையோ, அவர் மன்னரையில் என்ன பண்ணுவாரு? நபிதான் என்னுடைய தூதர், அவர் வழிதான் என்னுடைய வழி என்று சொல்ல முடியாது. உலகத்துல நபி வழியை பின்பற்றினா மன்னரையோட கனெக்ஷன் இருக்கு. இப்ப மன்னரையில சந்திக்கும் பொழுது மலக்குமார்கிட்ட, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர், அவர் வழிதான் நான் பின்பற்றினேன். மன் தீனிக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன?
யார் உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றினார்களோ அவர்கள் தான் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அடுத்து ஒரு கேள்வி இருக்கு, இது எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது? இதெல்லாம் சொல்றியப்பா, உனக்கு எப்படி தெரிந்தது? அவர் சொல்வார், கரவுத்து கித்தாபுல்லா தரைத்து ஆமத்து பில்லா, நான் கித்தாபை வேதத்தை படித்தேன், திருமுறை குர்ஆனை புரட்டினேன், அதன் மீது ஈமான் கொண்டேன், சத்தக்த அதை நான் உண்மைப்படுத்தினேன் என்று நான் இங்கு இருக்கிறேன். நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று அவர்கள் படுக்க வைத்து விடுவார்கள், புது மாப்பிள்ளையை போல் தூங்குவார்கள் கியாமத்து நாள் வரை. அப்ப புது மாப்பிள்ளையை போல உலகத்துல தூங்குறோமோ இல்லையோ, மறுமை இந்த மண்ணறையில தூங்கணும் சொன்னா தௌஹீது தான் அதற்கு ஆக சிறந்த வழி, அதை தவிர வேறு வழி இல்லை. அப்ப நாம் அதை நோக்கி பயணிக்கிறோமா? ஒவ்வொரு மரணமும் நமக்கான படிப்பினை. நம்ம உலகத்தில் 2500 வருஷம் வாழ போறோமா, 1000 வருஷம் வாழ போறோமா, இதை கேரண்டி இருக்கா? தலைக்கு மேல் கத்தி தொங்குகின்ற ஒரு வாழ்க்கை, எப்பொழுது வேணாலும் மரணம் வரும். 35 வயசு, 33 வயசு, இன்னைக்கு வரிசையே எடுத்து பாருங்களேன், ஒரு 15 மரணத்தை எடுத்து பாருங்க, எல்லாம் 40 வயசுக்குள்ளதான். இப்ப மரணம் எப்பொழுது வேணாலும் வரும். நாளைக்கு மறுமையில நான் அல்லாஹ் உன்னை சந்திக்கவே மாட்டேன், நான் வேற கவுண்டர்ல போய் நின்னுக்கிறேன், நிக்க முடியுமா? வேற டிக்கெட் எடுத்துக்கிறேன் சொல்ல முடியுமா? எப்படி சுத்தினாலும் அல்லாட்டு தான் போப்போம். எனவே நம்முடைய மரணம் ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு நபி வழியில் இருக்க வேண்டும், அதை உணர்த்துவதுதான் இது போன்ற மரணங்கள். எனவே இந்த மரணம் அவங்க நன்மை தீமையை சம்பாதித்துக் கொண்டார்கள், நாம தான் இருக்க போறோம். இப்ப நம்முடைய மரணமும் அல்லாஹ்வுடைய பாதையிலும் அவனுடைய மார்க்கத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியதாக, அவனுடைய கருணையை பெறக்கூடியதாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி உங்களுடைய வாழ்வு அமைவதற்கு அல்லாஹ்வுடன் துவா செய்யுங்க. இந்த மண்ணறையில் இந்த தௌஹீதுவாதியினுடைய அவருடைய மன்னர் வாழ்க்கைக்காக, அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக இன்ஷால்லா துவா செய்யுங்க. நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய ஊராரும் உற்றார் உறவு அத்தனை பேருமே ஏகத்துவவாதிகளாக மரணிக்க வேண்டும் என்று துவா செய்யுங்க. அப்படி துவா செய்தவர்களாக நாம் இவருக்கு துவா செய்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அனைவருக்கும் தருவார்கள் என்று உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.